சார், எனது பெயர் சிவகுமார். நான் புதுச்சேரியை சார்ந்தவன். கடந்த 2 வருடங்களாக தாங்கள் நடக்கும் இந்த ஒரு கூட்டத்திற்கு வந்து நிறைய விளக்கங்களுக்கு தகுந்த ஆதாரங்களை கேட்டு மிகவும் இன்புற்று இருக்கிறேன். இதன்படி நடக்கிறப்பதற்கு ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதத்தனமையாக நடப்பதற்கு தங்களுடைய வழிகளில் நல்லது இருக்கக்கூடியவற்றை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவது, வருடத்துக்கு ஒருமுறை நடத்துவதற்கு பதிலாக 2 முறையும் நடத்தினால் இன்னும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் கிடைக்கும். நான் தங்களிடம் கேட்டு விளக்கம் பெற வேண்டியது என்னவென்றால், அறிவியல் பூர்வமாக நமது குர்ஆனில் எல்லா விதமான விளக்கங்களும் இருக்கிறது, அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் என்று தாங்கள் சொல்வதை அடிப்படையாக வைத்து கேட்கக்கூடிய கேள்விதான். ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும், அவன் வாழ்கின்ற வாழ்க்கை பீரியட்ல வந்து நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து எல்லா மதங்களும் வந்து ஒரு சில கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறது. ஒரு குழந்தையா இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும், அது பண்ணிடும் இது பண்ணிடும் சொல்லி குழந்தையை வளர்த்துறோம். அந்த குழந்தை ஒரு வாலிபன் ஆகும்போது இந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு இந்து மதத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பு நீ பண்ணினீங்கன்னா உனக்கு நாளைக்கு அடுத்த பிறவியில இல்லை அதுக்கு அடுத்த பிறவியில ஒரு 7 பிறவி இருக்கு, 8 பிறவி இருக்கு, அந்த பிறவியில வந்து உனக்கு இந்தந்த தண்டனைகள் கிடைக்கும். இந்த ஒரு நல்லபடியான வாழ்க்கை நடத்தினீங்கன்னா உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. இஸ்லாம் மதத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த மறுமையில வந்து இந்த தவறுக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நம்பி நாம வந்து ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துறோம். இதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் தங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் அழிக்கப்படுவார்கள். ஒரு நாள் உலகமே முற்றாக சூரிய சந்திர பிரபஞ்சம் இல்லாம அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்ட மறுமைங்கிறார்ல, மறுமைன்னு நிறைய பேர் உலக அதுக்காக சொல்லிவிட்டேன், அப்புறமேல கேள்விக்கு வரலாம். அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் என்ன செய்வார்னா திரும்ப அனைவரை உயிர்படுத்தி எழுப்புவார். அது கடவுளுக்கு லேசான விஷயம். சயின்டிபிக்காக இன்னைக்கு உலகம் எப்படி உண்டானுச்சுங்கிறத விளங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு இது சின்ன விஷயம், திரும்ப உயிராக்கிடுவார். திரும்ப நம்ம அனைவரையும் உயிர்ப்பித்த பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதுக்கு தக்கவாறு பரிசுகளோ தண்டனைகளோ தருவார். நல்லவராக வாழ்ந்தால் சொர்க்கம் தருவார், கெட்டவராக வாழ்ந்தால் நரகம் தருவார், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுக்கு அறிவியல் பூர்வமாக என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. நேற்று என்னென்னு கேட்டால், இப்படி திரும்ப எழுப்புவார் என்பதற்கும் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதற்கும் அறிவியல் பூர்வமாக என்ன ஆதாரம், மத நம்பிக்கையில் இருக்கிறது, இதை சிந்திச்சு பார்த்து நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து 2 விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குர்ஆனை கடவுளுடைய வேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். குர்ஆன் தான் எங்களுடைய வழிகாட்டி புஸ்தகம். இந்த குர்ஆனை முஹம்மது நபி கடவுள் வார்த்தைன்னு சொல்லி எங்களுக்கு தந்தாலும் அதுக்கும் முஹம்மது நபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இறைவனிடமிருந்து தான் வந்தது அப்படிங்கிறது முதலாவது நாங்கள் நம்புவோம். அப்போ அந்த புஸ்தகம் இறைவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்பிவிட்டால், ஆதாரத்தோடு நம்பிவிட்டால், அதில் இறைவன் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் நம்பி தான் ஆகணும். அந்த இறைவன் தானே மறுமை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ குர்ஆனை இறைவேதம் என்று நம்புவதற்கு அறிவியல் இருக்கிறது. அதாவது மறுமையை நம்புவது ரெண்டாவது வருவோம். குர்ஆன் முஹம்மது நபி அவராக எழுதினாரா அல்லது இறைவனே கடவுளே அவருக்கு கொடுத்து தந்தாரா? குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது முஹம்மது நபி எழுதியிருக்க முடியவே முடியாது. அதுக்கு நிறைய ஆதாரங்களும் நிறைய சான்றுகளையும் நீங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 1-2 உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சுனாமி, நேற்று சுனாமியுடைய நாள் கொண்டாடினாங்க. இந்த சுனாமிங்கிறது இப்போத்தான் நம்ம நாட்டில் சுனாமி வந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சுனாமிங்கிற டாப்பிக்கே நம்ம நாட்டுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் சுனாமி அடிக்கடி ஏற்பட்டதுனால அப்போ தான் இந்த சுனாமியை பற்றி உலகம் அறிய ஆரம்பிக்குது. ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே தான் இந்த சுனாமின்னா என்னங்கிறது தெரியும். நபிகள் நாயங்காலத்தில் சுனாமியை தெரியுமா? தெரியாது. அந்த காலத்தில் சுனாமியை பற்றி எந்த விதமான ஆர்வம் அறிவும் கிடையாது. சுனாமின்னா என்ன, இப்போ சுனாமின்னு இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடலில் அலை வருது, அலை மேலே தான் அலை வரும், கீழே அலை வராது, மேலே அலை வருது. அலை வந்து தாக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அலை தாக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது, பிரளயம் ஏற்படுகிறது நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம்.
இதன் மூலமாகத்தான் அந்த தனுஷ்கோடி எல்லாம் அழிஞ்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய அளவுல கடல் கொந்தளிச்சு வரும் பொழுது அந்த கடல் நீர் வந்து திருப்பி போகையில் நினைக்கிறேன் ஊர்களே உள்வாங்கி சென்றோம். அது மாதிரி பூம்புகாரி காவிரி பட்டணம் இருந்துச்சு, அது இப்போ காணாம பூமிக்கு உள்ளே கிடக்குது. அது மாதிரி தனுஷ்கோடி உள்ளே போகிற நிலையில் இருக்கிறது. இது வந்து சாதாரணமாக வழங்கி வச்சிருக்கிற பிரளயங்கள். சுனாமிங்கிறது என்ன தெரியுமா, கடலுக்கு மேலே அலை வர்ற மாதிரி கடலுக்கு அடியிலையும் அலை வரும். சில நேரங்களில் மேலே அலையே இருக்க தண்ணி சாதாரணமாக இருக்கும், உள்ளுக்குள்ள கடலுக்கு உள்ள சீற்றம் கொண்டு அலை வந்து என்ன செய்யும், கரையில் வந்து எந்திரிக்கும். அப்படி எந்திரிக்கிறதுனால தான் உயரத்துக்கு அது போக முடியுது. அதாவது இப்படி வர்ற அலை இப்படி தான் போக முடியும். இப்படி அலை வந்தா ராக்கெட் மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் ஏற்றது பாருங்களேன், கீழே இருந்து அந்த அலை என்ன செய்ய வேகமாக வந்து தரையில் வந்து இப்படி எந்திரிக்கும். அதனால தான் 14 மாடி கட்டடத்துக்கு மேலேயும் உள்ளே போயிருந்த தண்ணி. அப்போ இந்த சுனாமி என்பதை என்ன கண்டுபிடிக்கிறான்னு கேட்டால், பூமிக்கு அடியில் உள்ள கடலுக்கு அடியில் உள்ள பூமியில் அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அதனால் கடலுக்கு அடியில் ஒரு பெரிய அலை ஏற்படும், அந்த அலை சீறி வந்து தாக்குறது தான் சுனாமின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ கடலுக்கு அடியில் அலை இருக்கிறது என்பதை 20 ஆண்டுகளுக்கு முந்தி மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. கடலுக்கு அடியிலேயே அலை இருக்கும் அப்படிங்கிறத 20 வருஷத்துக்கு முந்தி மனுஷனுக்கு தெரியாது. அப்போ குரானை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், குரான் சொல்லுகிறது கடலுக்கு மேலே அலை இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆழ் கடலிலும் பேரலைகள் இருக்கின்றன இப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்குது. இது எப்படி வந்து முகமதுக்கு தெரியும், இது வந்து அந்த காலத்தில் உள்ள 14 நூற்றாண்டுக்கு முந்தி, இன்றைக்கி வந்து பேசக்கூடாது அப்படி 1400 வருஷத்துக்கு முந்தி போயிடணும். அந்த காலத்தில் எழுத தெரியாத காலம், படிக்க தெரியாத காலம், அறிவியல் வளராத ஒரு காலம், முகமது நபி கடலில் பிரயாணம் பண்ணாத ஒரு ஆள், கடல் பிரயாணி அவர் கிடையாது, ஆழ் கடலில் முத்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளும் கிடையாது. அப்போ கடலுக்கு அடியில் பேரலைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடல் பகுதியில் வசிக்காத, கடல் பிரயாணம் மேற்கொள்ளாத ஒரு முகமது நபி சொந்தமாக சொல்லியிருப்பாரா, படைச்சவன் தான் சொல்லியிருப்பானா, எவன் அதை படைச்சான அவன் தான் அதை சொல்லியிருக்க அன்னைக்கு உள்ளதுக்கு. இன்னைக்கு வேண்டாம் விஞ்ஞானி சொல்லலாம், அன்னைக்கு சொல்ல ஏழமா 1400 வருஷத்துக்கு முந்தி இதை பார்க்குறோம். எப்படா இது குரானில் சொன்னபடி இன்னைக்கு நடக்குதே, அப்படின்னா இது முகமது சொந்தமாக எப்படி அவருக்கு இருந்து அறிவை கொண்டு சொல்ல ஏழு இப்படிங்கும் போது அது கடவுள் வார்த்தை. ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி அந்த கடல் சம்பந்தமாகவே 2-3 விஷயத்தை சொல்கிறேன்னே, ஒன்றுலையும் நிறைய இருக்கிறது. இந்த கடல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான கடல்கள் இருக்குது, செங்கடல், கருங்கடல் இந்த மாதிரியான பேர்களில் பல, பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல் இது மாதிரியான பல கடல்கள் இருக்கின்றன. இந்த கடல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மத்தியில் பெரிய சுவர் எழுப்பிலாம் தடுத்து வச்சிருக்கல, நம்மளை தான் பிரிச்சுக்கிறோம். எல்லா கடலும் ஒன்றா தான் இருக்குது, அங்கேயே சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒழுங்காக திரிவேணி சங்கம் 3 கடல் சந்திக்குதுங்க, நான் கன்னியாகுமரியில் 3 பில்டிங் போட்டு சுவரை போட்டு சீனை பெருஞ்சு ஒரு மாதிரி கட்டியாக வச்சிருக்கிறான். 3 ஒன்றா தான் இருக்குது, அந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ஒன்றா விட்டது நிற்கிறதுனால திரிவேணி சங்கமோ 3 கடல்களும் சங்கமிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த 2 கடல் 3 கடல் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த 2 கடல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த இடத்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் குலுக்குனாலும் கலக்குனாலும் ரெண்டும் ஒன்று சேர்வது கிடையாது. கடலோட கடல் ஒன்றா சேர்ந்துருக்கும் பொழுது இது ஒரு கடல் இது ஒரு கடல்னு சொன்னால் இதில் உள்ள உப்பும் இதில் உள்ள உப்பும் வித்தியாசமாக அளவு வித்தியாசமாக இருக்கும், இதில் உள்ள டென்சிட்டியும் அதில் உள்ளதும் வித்தியாசமாக இருக்கும், இதில் உள்ள ஆக்சிஜனும் அதில் உள்ள ஆக்சிஜனும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதில் உள்ள வெப்பமும் இதில் உள்ள வெப்பமும் வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசம் 2 கடலும் சேர்ந்த பிறகு கூட உன்னோட ஒன்றும் கலக்க மாட்டேங்குது, அது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது. சில நேரங்களில் உன்னோட ஒன்று கலந்தால் கூட எப்படி கலக்கும்னா, இப்படி இருக்குதுல்ல, இது ஒரு கடல் வருது, இது ஒரு கடல் இருக்குது, ரெண்டுடைய அடர்த்தி வித்தியாசமாக இருந்தால் அடர்த்தி கனமானது கீழையும் அடர்த்தி கம்மியாக கூட மேலே இப்படி ஏறிக்கிறோம், அப்பவும் ரெண்டாக தான் நிற்கும். இப்படி வேண்டாம் மேலே ஏறி கிடக்குமே தவிர கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் அந்த கடல், ஒரு அளவுக்குள்ள இந்த கடல், லேசாக ரொம்ப லேசாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அது மேலே வந்துடும், ரொம்ப கனமானதுன்னு கீழே போயிடும். அப்படி அப்படி இருக்கும், இப்படி 2 கடல் சந்திச்சுன்னா இப்படி இருக்கும், இது தனியாக தான் இருக்குது அது தனியாக தான் இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், சின்ன வித்தியாசம் தான் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், பெரிய வித்தியாசம் தான் இப்படி போயிடும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிக்கும், இப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்து கடல்களுக்கு மத்தியில் ரெண்டையும் தடுத்து நிறுத்தக்கூடிய என்னமோ ஒரு ஆற்றல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்கிறான். அவன் நிறைய சோதனைகள்லாம் பண்ணி பல ஆய்வுகளுக்கு பிறகு அவன் சொல்கிறான். குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்குது, மரஜல் பஹரைன் எல்தகையான் பைனஹுமா பர்தஹுன் லா யபகியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன, ரெண்டுக்கு மத்தியில்
ஒன்றை ஒன்று மீற முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை உள்ளது. இந்த வாசகம் அப்படி இருக்கிறான்ல, ரெண்டு கடல் சேருது, ரெண்டுக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சுவர் இருக்கிறது, திரை இருக்கிறது, தடை இருக்கு, தடுப்பு இருக்கிறது. இத முகமது நபிக்கு சொல்ல இயலுமா? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள எவனுக்காவது சொல்ல இயலுமா? எந்த ஒரு மேதைக்காவது 1400 வருஷத்துக்கு சொல்ல இயலுமா? அப்ப கடல்ல பிரயாணம் பண்ணாத, மீன் பிடிக்க தொழில் செய்யாத, முத்து குளிக்கிற தொழில் செய்யாத, கடல் வழி மார்க்கமாக படகில் கூட ஏறாத முகமது நபி இதை சொல்வாரையானால் அவர் சொல்லி இருப்பாரா, அவரை படைச்ச இறைவன் சொல்லி இருப்பானான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை தான், அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கடவுள் சொன்னதா தான் இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் எப்படி இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு சொல்ல இயலும்? அதே மாதிரி பூமி சுத்துவதை பத்தி குர்ஆன் பேசுகிறது, எல்லா கோள்களும் சுத்துறதை பத்தி பேசுகிறது. இப்பதான் பல யூனிவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறான், மல்டிவர்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஏற்கனவே ஒரு யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்ன்றா ஒண்ணுதானே, யூனிவர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப மல்டிவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறான். மல்டிவர்ஸ் இருக்குன்னு சொல்லி குர்ஆன்ல அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கிறது என்ற செய்தியிலும் கூட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அது மாதிரி வந்து விண்வெளி பயணம் போகலாம்னு சொல்லி அன்னைக்கு கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு பெரிய சக்தியை உருவாக்கி கொண்டால் விண்வெளி பயணம் போகலாம், இப்ப போக இயலாது. ஒரு பவரை உண்டாக்கி, சுல்தான் இல்லாபி சுல்தான், ஒரு பவரை ஏற்படுத்தி கொண்டு போகலாம்னு குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பவர் தான் மின் பவர், மின் சக்தியினால் கிடைக்கக்கூடிய பவர், அந்த ஆற்றலை கொண்டு நீங்க போகலாம்னு சொல்லுகிறது. இப்படி நிறைய சான்றுகளை வைத்து குர்ஆன் வந்து இறைவனுடைய வார்த்தை தான், கடவுளுடைய வார்த்தை தாங்கிறத நிரூபிச்சு உங்களுடைய குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. திறந்த உடனே இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். என்னென்ன டாபிக் எல்லாம் குர்ஆன்ல 14 நூற்றாண்டுக்கு முந்தி ஒரு விஞ்ஞானி சொல்வதை விட சிறப்பாக குர்ஆன்ல சொல்லி இருக்குன்னு பார்த்து அந்த நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்ப குர்ஆன் வந்து இறை, இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் இறை வேதமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாத்திகர்களோடு நாங்கள் விவாதம் பண்ணோம். அந்த விவாதம் சொன்னோம்ல, அதுல வந்து கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்பும் இருந்தது. குர்ஆன் வந்து முகமது தான் எழுதினாரு, கடவுள் வார்த்தை இல்லைன்னு நாத்திகர்கள் வாதம் பண்ணாங்க, நாங்க கடவுள் வார்த்தை தான் வாதம் பண்ணோம். அதுல நிறைய எவிடன்ஸ்களை கம்ப்யூட்டர் ஆதாரங்களோட எடுத்து ப்ரொஜெக்ட்ல போட்டு நாங்க இது கடவுள் வார்த்தான்னு நிரூபிச்சோம். அவங்க கடைசி வரைக்கும் அதுக்கு பதில், நாத்திகர்களே பதில் சொல்ல முடியல. அந்த சிடி ஐயா அவர்களுக்கு, அவங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருங்க, அது கொடுத்துருங்க, அந்த சிடியும் கொடுத்துருங்க. வழங்குதா? இந்த குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் ஒன்று அதையும் பார்த்துக்கிறங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, மறுமை வாழ்க்கையை பற்றி நாங்கள் எப்படி நம்புறோம்னா குர்ஆனை எடுக்கிறோம். இந்த குர்ஆன் தான் இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று நாங்கள் நம்புவதற்கு ஆதாரம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் நம்புவதற்கு குர்ஆன் தான் ஆதாரம். அப்ப குர்ஆனை நாங்கள் படித்துவிட்டு இது கடவுள் வார்த்தை தானா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். எல்லா விதமான சோதனையும் பண்ணி பார்க்கிறோம், இது கடவுள் வார்த்தைன்னு எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. அப்ப கடவுள் வார்த்தைன்னு தெரியும் பொழுது அந்த கடவுளே மறுமேண்டு ஒன்று இருக்குன்னு சொன்ன நம்பிதானே. எப்ப கடவுளை நம்பிட்டோமோ, கடவுளுடைய வார்த்தை தான் குர்ஆன் என்று நம்பிவிட்டோமோ, அறிவியல் படி ஆதாரத்தை நம்பி விட்டோமோ, அந்த குர்ஆன் சொல்லுகிறது உன்னை திரும்பி எழுப்பி உன்னை தண்டிப்பேன்னு சொல்லி. இதையெல்லாம் சொன்னது கடவுளாக இருந்தால், இதையும் சொன்னது கடவுள் தானே, இப்படிதான் நாங்கள் மறுமையை நம்புறோம். இது ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் விஷயம். இது ரொம்ப விரிவான விஷயம், இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்கிற உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் மறுமேண்டு ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் சொல்லுகிறது. இந்த உலகத்துல வேற மாதிரி தப்பு தண்டா செஞ்சா கொடி சொன்னா போயிடறான், கரெக்டா நான் பர்ஃபெக்டா இருப்பேன் சொன்னா சாப்பாடு கஷ்டப்படுறான், பாக்கிறமா இல்லையா? உலகத்துல நம்ம பாக்குறோம். அப்ப என்ன விளங்குதுன்னா, அப்ப இந்த உலகத்துல நல்லவன்லாம் நல்லா அனுபவிக்க காணா, கெட்டவன்லாம் கெட்டதற்கு தண்டனை அனுபவிக்க காணா. அப்ப இது ஒரு, நீ கடவுள்னு ஒருத்தர் நியாயம் வழங்கி ஆகணும்ல, அப்பனா வேற ஒரு வகையில நியாயம் வழங்கி ஆகணும், வேற ஒரு தீர்ப்பு வேணும்னு நம்ம மனசாட்சி சொல்ல, அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். அதே மாதிரி ஒருத்தன் கொலை பண்றான், 100 கொலை பண்ணி தப்பிச்சு போயிடுறான், தண்டிக்கப்பட மாட்டேங்கிறான். அப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஏமாத்த முடியுதுன்னு சொன்னா அவனை எங்க தண்டிக்கிறது? தண்டிக்கிறதுக்கு ஒரு உலகம் வேணுமா இல்லையா அப்படின்னு மனசாட்சியும் சொல்லுகிறது. அப்படி தண்டிச்சா கூட 100 கொலைக்கு 100 தடவை தண்டிக்க இயலுமா உங்களுக்கு? 1 தடவை தண்டிக்க முடியும். 100 கொலை செஞ்சவனை தூக்கில போட்டா கூட 1 தடவை தூக்கில போட்டீங்க, அது 1 கொலைக்கு 1 கொலை சரியா போச்சு, நீ 99 எப்படி நீங்க தண்டிப்பீங்க? அப்ப நம்ம தண்டிச்சா கூட போதுமான அளவு தண்டிக்க முடியல, 1 தடவை 100 உயிர் நம்ம கொடுக்க முடியாது. அப்ப நம்ம மனசாட்சி சொல்லுகிறது, கெட்டவர்கள்லாம் தண்டிக்கப்படுவதில்லை, போதுமான அளவுக்கு தண்டிக்கப்படுவதில்லை, நல்லவர்களுக்கெல்லாம் பரிசு கிடைப்பதில்லை, நல்லவனுக்கு சிறைச்சாலையாகவும் கெட்டவனுக்கு சொர்க்க சோலையாகவும் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. அப்படியானால் இது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தால், அதை நம்பினார்களே ஆனால் இதுக்கு பரிகாரம் பண்ண, கடவுள் அநியாயம் செய்ய மாட்டாரு, இவ்வளவு கெட்டவனையெல்லாம் நல்லா ஆக்கி போட்டு நல்லவனையெல்லாம் கெட்டவனாக்க மாட்டாரு, கஷ்டப்பட வைக்க மாட்டாரு, அப்ப இதுக்கெல்லாம் மிஞ்சின வகையில் ஒரு பரிசு தரக்கூடிய ஒரு உலகம் இருந்தாகணும் அப்படிங்கிறது மனசாட்சியும் நமக்கு வந்து சொல்லுகிறது.
குரான்ல லாஜிக்காவும் எடுத்து பார்த்தாலும் அதுல நிரூபணமாகிறது. இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், மறுமை வாழ்க்கையை நாங்கள் நம்புறோம்.